வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயாலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், எனக்கு வேலை கிடைத்தால் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும், வேலை கிடைச்சா போதும். வேலை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஊதியம் பத்தவில்லை, ஊதியம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. வேலை கிடைக்காத முன்னே என்ன பண்ணோம், வேலை கிடைச்சா போதும்னோம். வேலை கிடைச்ச பிறகு ஊதியம் பத்தவில்லைன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுறதா நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க, கதவை மூடிட்டு வெளியில் நின்று கோஷம் தான் போடுவாங்க, வழிய எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஜப்பானில் அப்படி கிடையாது. வேலை ஸ்ட்ரைக்குனாலே வேலையை செய்வார்கள், ஊதியம் வாங்க மாட்டார்கள். இதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்குன்றதுக்கு பேரே அதுதான். அந்த மாதிரி கடமைங்கிறத எந்த அளவு நாம நிறைவேற்றணும், எப்படியெல்லாம் அந்த கர்மயோகத்தை எப்படியெல்லாம் உணரணும், அதுல முக்கியமான அங்கங்கள் இருக்கு கர்மயோகத்தையும். இறைநிலையை உணர்தல் ஒரு அங்கம், இறைநிலையை எப்படி உணர்வதுங்கிறது ஒரு அங்கம். அவர் பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றதே அதுதான், மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே என்றுதானே நம்ம என்ன சொல்றோம். அதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களிலும் இருப்பது நானே என்கிறார். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணான். நீ எப்படி அழைக்கிற, உனக்குள் இருக்கும் கண்ணனை அழைக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக வருவான். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்பான், எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரிந்து பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அதே மாதிரிதான் இதுலயும் கீதையிலையும் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், சொன்னவனும் கண்ணன் தான், சொல்பவனும் கண்ணன் தான், துணிந்து நெல், இதுதான் போர்க்கள தர்மம் என்று சொல்கிறார். அந்த புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். நீ கொலை செய்தாலும் அது உனக்குள் இருக்கும் அந்த இறைநிலை தான், கண்ணனே கொலை செய்கின்றான் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அது போர்க்கள தர்மம், அது கொலை அல்ல, போர்க்கள தர்மம், உன்னுடைய கடமையை செய். கர்மயோகத்தில் கீதையில சொல்றது அதுதான், கர்மயோகத்தில் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, செயலை செய்யும் வரையில் தான் நமக்கு உரிமை. விளைவை தீர்மானிப்பது அந்த இறைநிலை தான். அந்த அந்த மாதிரி நம்மளுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் நம் கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும். மகரிஷி கர்மயோகத்துக்கு எத்தனையோ கவிதைகள் கொடுத்திருக்கிறாரு, ஒன்றே ஒன்று நேரம் கருதி நான் ஒரு கவிதை சொல்றேன். ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து வகை கடமைகளை மகரிஷி சொல்லியிருக்கிறார். அக தூய்மை புறம் தூய்மையோடு ஆற்றி உய்ய, நம்முடைய மனதை தூய்மை செய்து, நம்முடைய வாக்கு செயல் எல்லாவற்றையும் தூய்மை செய்து அந்த கடமையை ஆற்றி, தெய்வம் என்ற பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய், நம்முள் அறிவாக இயங்குவது அந்த இறைநிலை தான். அந்த இறைநிலை அந்த பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய் நாம் பெற்றிருக்கிறோம். அது ஒரு பெரிய செல்வம், நாம் அறிவு என்ற அந்த இறைநிலையை நிதியாக பெற்றிருக்கிறோம். திகழ்கின்றது அனைவருள்ளும் என்னும் நிதி தேர்ந்து, இந்த இறைநிலை தான் நமக்குள் இருக்கிறது என்ற அந்த அந்த நிதியாக, ஒரு பெரும் செல்வமாக இறைநிலை நமக்குள் அறிவாக இருக்கிறது என்பதை தேர்ந்து என்றால் தெளிவடைந்த அந்த தெளிவு நமக்கு வேணும். செய் தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவார், நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலும் இன்பமாகவும் துன்பமாகவும் வருவது எது, நம்ம நாம செய்யக்கூடிய செயல்களின் விளைவு தான். ஈதும் நன்றும் பிறர் தர வாரான்றார் இல்லையா கணியன் பூங்குன்னார். அந்த மாதிரி செய் தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்பம் விளைவாய், இன்பமோ துன்பமோ விளைவாக வரும் நம்மளுடைய செயலுக்கு. சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு, இறைநிலையின் அந்த கருணை, இறைவன் யாரையுமே தண்டிப்பதில்லை, இறைநிலையே அன்பும் கருணையுமாக இருப்பதுதான் இறைநிலை. அதுதான் சொல்றார், சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு. இதையெல்லாம் ஒரு விளையாட்டு, இறைவனுடைய விளையாட்டாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேங்கிறாரு. இதையெல்லாம் தேர்ந்து நீ ஒரு நீ வந்து உன்னுடைய பிறவி பயனை அடைவதற்கு தகுந்தார் போல உலக சமயம் தந்தேங்கிறார். இது வந்து ஒரு பொது சமயம், கர்மயோகம்ங்கிறது ஒரு பொது சமயம். உத்தமரே நன்கு உணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வீர். மகரிஷி எல்லாரையும் உயர்த்தி விட்டார், உத்தமரேன்னு கூப்பிடுறாரு. உத்தமர்னா எவ்வளவு பெரிய வார்த்தை அது. நன்கு உணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வீன்றார். இதை நீங்கள் நன்றாக உணர்ந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை நன்கு உணர்ந்து, இதை ஒத்துக்கொண்டு, நன்றாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மகிழ்வீர்கள் என்று சொல்கிறார். அதனால நமக்கு எல்லோருக்குமே தனித்தனியாக கடமைகள் இருக்கு.
மகரிஷி வந்து நீ உன்னுடைய கடமையை துறந்து நீ வெளியில துறவரம் போய் நீ வந்து இறைநிலையை தேடணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் உன்னுடைய கடமையை செய்து கொண்டே நீ உன்னுடைய அந்த இறைநிலை உணர்தலையும் நீ தவத்தையும் யோகத்தையும் நன்றாக பயிலலாம்ங்கிறாரு. என்னை பொறுத்தவரை புத்தராகட்டும் பட்டினத்தராகட்டும் ராகவேந்திரராகட்டும் எல்லாருமே என்ன குடும்பத்தை துறந்து போகிறார்கள். அவர்கள் அந்த குடும்ப கடமையில் இருக்கவில்லை. குடும்பத்தை துறந்து போய் தன்னுடைய ஞானத்தை தந்தெடுகிறார்கள். அவர்களுடைய குடும்பம் என்பதை விட்டுவிடுகிறார்கள். அந்த 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 ஒரு நிலையை மகரிஷி நமக்கு செய்ய சொல்லவில்லை. அந்த மாதிரி போகணும், எங்கேயோ போய் தான் தவம் பண்ணி வரணுங்கிறது இல்லை. அதனால அதான் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்கிறார் வள்ளுவரே. அதுதான் சொல்றாரு, இல்லறத்திலேயே நீ அறவாழ்வை நடத்த முடிந்தால் எதற்காக நீ வெளியில போய் துறவு கொண்டு எதற்கு அங்கு கிடைக்க போகுது என்ன உனக்கு அப்படின்னு தான் கேட்கிறாரு மகரிஷி. ஐவகை கடமை என்ன சொல்றாரு, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு இந்த ஐந்து வகை கடமைகளை சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் தான் என்றது தன்னை பேணுதல், தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுதல். தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாப்பது சுயநலம் அல்ல, நம்ம உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். மற்றவர்களுடைய உழைப்பை நாம் எதிர்பார்க்காமல் இருக்க முடியும், நம்மளுடைய வேலைகளை நாமளே செய்துக்கிறோம். அதுதான் தான். யாருமே உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், எனக்கு என் பிள்ளையை பிடிக்கும், எனக்கு என் மனைவியை பிடிக்கும், கணவரை பிடிக்கும் சொல்லுவோம் இல்லையா. முதலில் எனக்கு என்னை பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே நேசிக்கும் ஒருவரால் தான் மற்றவர்களையும் நேசிக்க முடியும். அந்த தன்னை விரும்பும் ஒருவர் தன்னுடைய உடல் நலத்தை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள். நான் தன் தான் என்பதே கடமை, தனக்குள்ள கடமை. அதான் உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருவொருள் கண்டேன்றார்கள் இல்லையா. அந்த மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய் கோபுரவாச தெல்லத்திலிங்கார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்ற அந்த உடல் நலத்தை நாம் நன்றாக பேணி பார்க்க வேண்டும். அதுதான் தனக்கு செய்ய வேண்டிய கடமை. அதன் பிறகு குடும்பம். குடும்பம் என்று வரும்பொழுது தன்னை நம்பி இருப்பவர்கள், சம்பாதிக்க தெரியாதவர்கள் குழந்தைகள், சம்பாதிக்க இயலாதவர்கள் வயதானவர்கள், இரு பாலரையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு குடும்ப தலைவனின் கடமை. அந்த அந்த வகையில பெற்றோர்களையும் தன்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி சொல்வது மனைவியினுடைய பெற்றோர் கணவருடைய பெற்றோர் ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்றாரு. அவர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடும்ப தலைவனின் கடமைன்றார். அதனால அதுவும் ஒரு கடமை. இப்போ வயதானவர்கள் எல்லாம் தனியாயிருங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க போறோம்னு சொல்லுங்க, அதை சொல்லவே இல்லை மகரிஷி. அதே மாதிரி சுற்றம் என்றால் சுற்றத்தார் உறவினர்கள். உறவினர்கள் என்று வரும்பொழுது நம்ம சம்பந்திகள் அப்படின்னு சொல்லும்போது சம பள்ளி அப்படின்றாரு. அவர்கள் சமமாக நமக்கு சமமாக இருக்க வேண்டியவர்கள். அதனால அவர்களும் நம்மளுடைய சுற்றம். அந்த காலத்துல வச்சாங்க தாய்மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்தணும்ன்றது என்னத்துக்கு, அது அந்த உறவுகளை நெருக்கமாக பிணைத்து விலகி போகாமல் இருக்கதா ஒவ்வொரு சம்பிரதாயமும். ஒரு பண்டிகை நாட்கள்ல கூட பிறந்த சகோதரிகளுக்கு கொண்டு போய் சீர் கொடுக்கறது, இந்த மாமா உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கல்யாணத்திலயோ ஒரு இந்த எந்த விசேஷமா இருந்தாலும் கூப்பிடுறது. இதெல்லாம் என்னன்னா சுற்றங்களை விலகி விடாமல் பேணி ஒன்றாக வைத்துக் கொள்வதற்காக ஏற்பட்ட சடங்குகள். பெரியவர்கள் வைக்கிறதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது இல்லை. அதனால சுற்றத்தாரை அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது ஓடி சென்று உதவி செய்வதும் நம்முடைய கடமைதான். அதே மாதிரி ஊர். ஊர் என்று சொன்னால் ஊரில் ஒரு பொது காரியம் நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். நம்மளால முடிந்த உதவிகளை செய்யணும். அதே மாதிரி நம்மளுடைய பொது பணிகளிலும் நாம நம்மளால முடிந்த அளவு ஈடுபட வேண்டும். அதே சமயம் அதே மாதிரி காற்று மாசு நீர்நிலைகளை பாதுகாக்கிறது நம்மளால முடிஞ்சது. ஏதோ இப்ப குப்பையை கொண்டு போய் வெளியில போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஊர்ல நம்மளால முடிந்த அளவு நம்மளுடைய வீட்டு சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ கடமைகளை ஊருக்காக செய்யலாம். உலகு என்று வரும் பொழுது உலகத்தை இப்ப வாழ்த்தணும் இல்லையா எல்லாரும். இப்ப இந்த அதுவும் இப்ப இந்த கொரோனா காலத்துல நாம வந்து வாழ்த்து கொண்டே இருக்கணும் உலகத்துல. இந்த கொரோனாவிலிருந்து உலகம் விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் அனைவரும் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அது அந்த மாதிரி உலகு என்று வரும்பொழுது நாம உலக மக்களுக்காக மகரிஷி சொல்றார், தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதி, தனி மனித அமைதி தான் உலக அமைதின்றாரு.
அந்த உலக அமைதிக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார். மகரிஷியினுடைய கனவே அதுதான், போர் இல்ல நல்லுலகம், பொருட்டுறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, 14 திட்டங்களை கொடுத்தார் இல்லையா. அந்த மாதிரி அதுல நம்மளால என்னென்ன முடியுமோ, நமக்கு எந்த விதத்தில் நமக்கு அதில் பங்காற்ற முடியுமோ அந்த அளவு செய்யணும். இந்த ஐவகை கடமைகளையும் ஒரு மனிதன் சரிவர செய்ய வேண்டும். அப்பதான் நமக்கு நம்மளுடைய ஆத்மாவிற்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி கர்மயோகத்துல 3 தத்துவங்கள் இருக்கு, முக்கியமான தத்துவங்கள் கர்மயோகம்னு எடுத்தா. 1 விளைவறிந்த விழிப்பு நிலை, 2 நன்றி உணர்வு, 3 செயல் விளைவு. இப்ப விளைவறிந்த விழிப்பு நிலைங்கிறோம். விழிப்பு நிலைனா என்ன? ஒரு அவேர்னஸ், அதுதான் விழிப்பு நிலை. தேவை, பழக்கம், சூழ்நிலைக்குல மயங்காது தன்னுடைய நிலையை உணர்ந்து, தன் நிலை மறவாது உணர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் விளைவறிந்த விழிப்பு நிலை. அதனால கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இது 3 கணித்து செய்வதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலை. நாம எப்பவும் விழிப்பு நிலையோட இருக்கிறதுங்கிறது அவசியம். இப்ப இந்த காலகட்டத்துல கொரோனாவை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்பவே அவசியம்ங்க. ஏன்னா அதனுடைய ஒரு தாக்க தன்மை, ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம ஜனங்க எவ்வளவோ அலட்சியமா இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் விழிப்பு நிலை இல்லாத நிலை. அந்த அலட்சிய போக்கு தான் விழிப்பு நிலை இல்லாத தன்மை. அந்த விழிப்பு நிலை, கொரோனாவை பற்றிய ஒரு விழிப்பு நிலை மக்களுக்கெல்லாம், அதுக்குதான் டிவில எல்லாத்துலயும் போட்டு காட்டுறாங்க, விழிப்பு நிலை அவசியம். அந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலைங்கிறது நாம என்ன சொல்ற, மகரிஷி என்ன சொல்றாரு, இதே நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. விழிப்போடு தவம் செய்யும் பொழுதுதான் நிறைநிலையை தானாக உணர்வதாகும். அந்த நிறைநிலை என்ற உணர்வு, அவர் உணர்ந்த அந்த உணர்வு எப்படி தானாக உணர்வதாகும், யாரும் சொல்லி முடியாது. நீங்கள் தானாக தவம் செய்யும் பொழுது அவரவரே உணர வேண்டிய நிலை அந்த நிறைநிலை. அதை விழிப்பு நிலையோடு தவம் செய்யும் பொழுது, நிறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த அமைதியில் விழிப்பாய் நிற்கும் பொழுதுதான் அந்த நிறைநிலையை நாம் உணர முடியும். அந்த ஒரு விழிப்பு நிலை நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த விழிப்பு நிலையை எப்படி இருக்க வேண்டும்னா, தன்முனை, நம்ம தன்முனைப்பில் இருந்து விடுபட்டு அந்த அனுபவங்கள், கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகளை கணித்து செய்யும் பொழுது அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை கிடைக்கிறது. அப்போ இதுல வந்து ஒரு பட்டுப்பட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாடுற. போர் படையில யாராவது தூங்க முடியுமா? படை நடக்கும் பொழுது தூங்க முடியாது. ஆனா எந்த அளவு விழிப்போடு இருக்கணும், தன் வலியும் மாற்றான் வலியும் அறிந்து செயல்படணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி தன்னுடன் சண்டை போடுறவன் தன்னுடைய எதிரி எந்த வலிமையோடு இருக்கிறாங்கிறத கணிக்கணும், எந்த பக்கத்திலிருந்து தாக்குதல் வருதுங்கிறத கணித்து கொள்ளணும், தான் எப்படி திருப்பி தாக்க வேண்டும், இத்தனையும் அந்த கண நேரத்திற்குள் அவன் முடிவு செய்கிறான். அந்த அளவு ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும் போர் படைகளை. அதுல விழிப்பு நிலை இல்லைன்னா வெற்றியை மட்டுமல்ல உயிரையும் இழக்க நேரிடும். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் நடத்துறாரு, பையன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். அவர் கேட்கிறாரு, என்னடா ஏதாவது நுழைஞ்சுதா அவனுக்கு அப்படின்னு. பையன் அங்க ஒரு வளைப்புள்ள எலி நுழையுது, அதை பார்த்துட்டு இருக்கான். இன்னும் வால் மட்டும்தான் சார் நுழையலன்னு சொன்னானான். அப்ப அவன் என்ன பண்ணி இருக்கான், அவனுடைய கவனம் அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடத்துல இல்ல, அதுல ஒரு விழிப்பு நிலையோடு அவன் இல்ல, அவனுடைய கவனம் வேற எதிலோ இருக்கு. அதுதான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். ஒரு கடையில நடத்துகிறவன் எப்படி இருக்கணும், வந்து கேட்கும்போது எவ்வளவு கேட்கிறாங்க, என்ன சாமான் கொடுக்கணும், அது விலை என்ன, அதனுடைய அளவு என்ன. இப்ப இன்னும் அவன் சொல்ல போனா செல்ஃப் சர்வீஸ் வந்துருச்சு, சூப்பர் மார்க்கெட், எல்லாரும் தானே போய் எடுத்துப்பாங்க எல்லாத்தையும். அப்ப அவன் எந்த அளவு விழிப்போடு இருக்கணும், சாதாரணமா ஒரு கடையில வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சில பேர், நீங்க கடுகு இருக்கா இல்லைன்னு கேட்டாக்கா மிளகு இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கடையில எவ்வளவு விழிப்புணர்வோடு வியாபாரத்தை கவனிக்க வேண்டும்,
அதெல்லாம் இப்ப அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சு கவுண்டர் பக்கத்துல டிவி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லயும் என்னென்ன எடுக்கிறாங்க போறாங்க வராங்கன்னு அதை பாத்துக்க அந்த அளவு ஒரு விழிப்போடு இருக்கணும். அந்த விழிப்பு இல்லைன்னா அவன் போட்ட முதலுக்கே மோசம் வந்தான். அதான் கடைதனில் தூங்கியவன் முதலிடம்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். செய்யக்கூடிய கடமையை ஒழுங்காக செய்யலைன்னா அவனுக்கு எப்படி புகழ் வரும்? அவன் வந்து தன்னுடைய கடமையே சரிவர செய்யாதவன்கிற அந்த பேர் தான் வரும். அந்த மாதிரி அந்த கடமையை செய்யாதவனுக்கு எப்பவுமே ஒரு அவப்பெயர் தான் வறுமை ஒழிய நிச்சயமாக நல்ல பெயரே இருக்காது. இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலை போனோம். ஒவ்வொரு உத்தியோகத்திலையும் பொறுப்புல இருக்கிறவங்க அலட்சிய போக்குனால எத்தனை இடத்துல வேலைகள் அப்படி நின்று போகுது. ஃபைல் வந்து இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிளுக்கு மூவ் ஆகணும், அங்கிருந்து அவருக்கு போகணும், இத்தனை ஸ்டெப் இருக்கும்போது இவருக்கு செய்யவே இல்லை, அதனால அது நகரவே இல்லையம்பாங்க. எத்தனையோ வேலைகள் பொறுப்பில்லாத அதிகாரிகளால் கடப்புல போடப்படுது. அந்த மாதிரி இல்லாம, ஏன்னா அந்த அதிகாரத்துல இருப்பவர்கள் ஒழுங்காக வேலை செய்தால்தான் இந்த முன்னேற்றம் நமக்கு வந்து, எப்படி ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் எப்படி நடக்கும், நாடு வளம் பெற என்னென்ன செய்ய வேண்டும். அதனாலதான் ஆட்சியாளர்களை வந்து மகரிஷி வந்து ஆட்சியாளர்களை மதிக்க வேண்டும்னு கூட கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஏன் மதிக்கணும்னு அவர் சொல்றாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த அறிவை அவர்கள் பெற்றால்தான் அவர்கள் மற்றவர்களையும் மதிக்க தோணும். அந்த மாதிரி எப்பவுமே ஒரு அலுவலகத்துல பொறுப்பாளர் பொறுப்போடு இருக்கிறவர்களிடம் அந்த பொறுப்பாளர்களிடம் அந்த கடமை உணர்ச்சி இருந்தால்தான் அந்த வேலை செவ்வனே நடக்கும். அதனால அததான் தூங்காதே தம்பி, தூங்காதேன்னா நீ தூங்குறது இல்லை, நீ விழிப்போடு இரு என்று சொல்வதற்கு தான் அது அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது நன்றி உணர்வு. நன்றி உணர்வுங்கிறது ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. நம்ம எந்த ஒரு உதவி பெற்றுக்கொண்டாலும் என்ன சொல்லுவோம், நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். நன்றி, தேங்க்ஸ், சாரி, இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்த தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்க. நீங்க காலம் ஒருத்தர் கால கூட்டத்துல மிதிச்சிருந்தீங்க, மிதிச்சுட்டு ஐயோ சாரிங்க என்ன பரவாயில்ல போங்கன்னு சொல்லுவாரு, அதே நீங்க கண்டுக்காவனா என்ன திமுறா காலம் மிதிச்சுட்டு போறான் பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த தேங்க்ஸ் சாரி ரெண்டையும் சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு எப்பவுமே எதிரிகளே இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி நன்றி உணர்வுங்கிறது ஐந்தறிவு நாய்க்கு கூட சொல்லுவாங்க. ஐந்தறிவு இருக்கிற நாய் ஒரு நாள் நீங்க சாப்பாடு போட்டா கூட அது வந்து நன்றியோட நினைக்கும். அந்த மாதிரி மனிதர்களுக்கு அந்த நன்றி உணர்வு வேண்டும். எப்பொழுதுமே நன்றி உணர்வுங்கிறது மனிதர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஐந்தறிவு ஜீவன்களுக்கு கூட நாம கத்துக்கணும், பார்த்து ஐந்தறிவு ஜீவன்கள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது கூட நிறைய இருக்கு. அவர் பாடுறாரு, பட்சி சாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க, பட்சமாயிருங்க பகுத்துண்டு வாழுங்கன்னு காக்காய் பார்த்து பாடுறாரு. எங்க பகுத்தறிவாளரை பார்த்து நீங்க கெட்டு போகாதீங்கன்னு பாடுறாரு பாருங்க. அதான் கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும்னு பாடணும். நாம அந்த மாதிரி மனிதர்கள் வந்து பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் இன்னும் எவ்வளவு விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாலறிவு ஐந்தறிவு பிராணிகள் நடந்து கொள்றத பார்த்தா நாம வந்து எந்த அளவு உயர்வாக நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த நன்றி உணர்வுங்கிறது எப்பவுமே எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, ஆனா அந்த நன்றியை வெளிக்காட்ட தயங்குகிறோம். நிஜமாவே மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு மனம் வேண்டும், மன்னிப்பதற்கும் ஒரு குணம் வேண்டும். அந்த மாதிரி நம்ம எதையுமே தயங்காமல் நம்முடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும். இப்ப நன்றி உணர்வுங்கிறது என்னைக்கோ செய்த உதவியாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன கதையோட சொல்றேன். ஒரு சிறுவன், ரொம்ப ரொம்ப ஏழையான பையன், அவனே உழைத்து சம்பாதித்து படிக்கிறான். நமக்கு மகரிஷி ஞாபகம் வரலையா, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் சின்ன வயசுல, கொடிது கொடிது வறுமை கொடுத்து அதனும் கொடிது இளமையில் வறுமைன்னு அனுபவிச்சார் மகரிஷி. அந்த பையன் அப்படி ஒரு வறுமையில உழைத்து சம்பாதித்து அதை கொண்டு படிக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் ரொம்ப பசி, அவனால தாங்க முடியாத பசியிலதான் நடந்து வரான். எங்கேயும் போய் சாப்பாடு கேட்க அந்த பையனுக்கு மனசு வரல, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும்னு அவன் கேட்காம ஒரு வீட்டு கதவை தட்டுறான். ஒரு பெண் வந்து கதவை தட்டுறான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு தான் கேட்கறான் அந்த பையன்.
அந்த பெண்ணுக்கு அவனை பார்த்த உடனே அவன் அவ்வளவு பசியோட சோர்வா இருக்கிறது தெரியுது. அவ உள்ள போய் நல்லா ஒரு கிளாஸ் நிறைய பால் கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த பையன் அந்த பாலை குடிக்கிறான். பாலை குடிச்ச உடனே அவனுக்கு அப்படி ஒரு புத்துணர்வு வருகிறது, ஒரு ஏதோ உயிர் கொடுத்த மாதிரி நன்றி சொல்லிட்டு போயிடுறான். வருடங்கள் கடந்து போயிடுது. அந்த பெண்மணிக்கு வயதாகி விடுகிறது. அவர் உடல்நலம் குன்றி ஒரு மருத்துவமனையில சேர்ந்துடுறான். சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடைபெறுகிறது. ஆபரேஷன் முடிஞ்சு அந்த அம்மா நல்லபடி ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கவலை, இவ்வளவு பெரிய சர்ஜன் வந்து ஆபரேஷன் பண்ணாருன்னு சொல்றாங்க. ஒரு சிறந்த சர்ஜன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு எந்த பில்லு எவ்வளவு வருமோ தெரியாது, நம்மளால சமாளிக்க முடியுமோ முடியாதோ, எந்த எவ்வளவு ரூபாய் வரும்னு தெரியலையேன்னு கவலையோட இருக்காங்க. பில்லு வருது. அந்த பில்லை வாங்கி பார்த்தா இந்த பில்லுக்கான தொகை முன்பே ஒரு தமிழர் பாலாக செலுத்தப்பட்டு விட்டதுன்னு எழுதியிருக்கு. அந்த சிறுவன் தான் அந்த சிறந்த மருத்துவர். அந்த பையன் அவருக்கு இந்த பெண்மணி அடையாளம் தெரிஞ்சு விட்டது. இந்த அம்மாவுக்கு தெரியலன்னா கூட அவருக்கு தெரிந்து இந்த மாதிரி எழுதி அந்த பில்லுல எழுதியிருக்கு. அப்ப அவர் எந்த அளவு அதை அந்த ஒரு தமிழர் பால் தான்றது ரொம்ப லேஸ் இல்லை, அந்த நேரம் எந்த நேரத்துல காலமறிந்து செய்தது இல்லையா அந்த உதவி, அதுதான் ஔவையார் என்ன சொல்றாங்க, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம். ஒருத்தருக்கு நன்றி சொன்னா அது என்ன சிறப்புன்னெல்லாம் நினைக்க வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்க தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதல். நீங்க தென்னங்கண்ணை வச்சு வேர்ல ஊத்துற தண்ணி சில வருடங்களில் தலையில இளநீராக இனிப்பான ஒரு இளநீராக அது காய்த்து கொடுக்கிறது இல்லையா, அதுதான் அந்த நன்றி உணர்வுங்கிறது. அந்த நன்றி உணர்வும் இந்த கர்மயோகத்தில் ஒரு முக்கியமான அங்கம். ஆனால் எல்லோருக்கும் இருக்க வேண்டியது இந்த நன்றி உணர்வு. அதே மாதிரி செயல் விளைவு, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றாங்க. நீ என்ன செய்கிறியோ அது அதற்கான விளைவைத்தான் நீ அனுபவிக்க வேண்டும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரவனைப்பின் வேண்டுவதால் அப்படின்னு தான் மகரிஷி சொல்றார். நீங்க என்ன செஞ்சா இந்த விளைவு, அது தெய்வ ஒழுங்கமைப்பு கூறுதல் அறம், கூர்ந்து கவனித்து அறத்தை செய்வது இறைநிலை. அதுதான் இறைநிலையினுடைய இன்னொரு தன்மை கூறுதல் அறம்னு சொல்றது. அந்த ஒரு கூறுதல் அறமாக நமக்கு வரக்கூடிய விளைவு, நாம் செய்யக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், நல்ல விளைவு. தீய எண்ணம், தீய சொல், தீய செயல், தீய விளைவு, அதுதான் நமக்கு முக்கியமானது. நல்ல எண்ணம் முதல்ல, எண்ணத்தில் இருப்பதுதான் சொல்லில் வரும், சொல்லில் இருப்பது செயலாகும், செயலுக்கு தான் விளைவு வரும். அதனால நாம் எண்ணும் போதே நல்ல எண்ணமாக இருக்கும். நான் மனதாலதான நினைத்தேன்னு நினைக்க கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்னார் இல்லைங்களா திருவள்ளுவர். என்ன சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கழுவேமன் என்றார். இத்திருடனும் நினைச்சால் கூட அது தவறுதான். அந்த மாதிரி செயலுக்கேற்ற விளைவாக இறைநிலை தான் வருகிறது. நாம அந்த செயலை, ஒவ்வொரு செயலை செய்யும் முன்போ நாம இந்த செயலுக்கான விளை யோசிக்கணும். எல்லோருக்குமே தெரியும் இது தவறான செயலா சரியான செயலான, ஒவ்வொருவருக்கும் அவருடைய அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். நிச்சயமாக சொல்றாங்க, எல்லாரும் பயமுறுத்து சித்திரகுப்தன் அங்க கணக்கு எழுதி வச்சிருவான். நீங்க என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அந்த மேல எல்லாம் கணக்குல எழுதுறாரு. அதனால நீ பாவம் பண்ணினா நரகத்துக்கு போவ, இப்படிதானே சொல்றாங்க. சித்திரகுப்தன் எங்கேயோ இருந்து கணக்கு எழுதலை, உன்னுடைய கருமையத்திலேயே பதிவாக எழுதி படித்து வைக்கிறாங்க. அதுதான் சித்திரகுப்தன் கணக்கு. நீ ஒவ்வொன்றும் நல்லது செய்தாலும் செலுத்தியது செய்தாலும் சரி, அது உன்னுடைய கருமையத்தில் பதிவாக பதிந்து விடுகிறது. நாம அதைத்தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சங்கீத கர்மாவாக கொடுக்கிறோம். அதனாலதான் எல்லாரும் யோசிக்கணும், நம்ம கர்மாவை நம்மளுடைய பதிவுகளை நாமளே கழிச்சுட்டு போனா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போக வேண்டாம். நீங்க சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு, இந்த பதிவுகளை நீக்கி விட்டு போனாலே போதும். அவர்களுக்கு இந்த சொத்தை கொடுக்க கூடாது, சங்கீத கர்மாவாக நம்முடைய வினை பயனை கொடுக்க கூடாது. இறுதி நாள் 15வது நாள் காரியத்துல என்ன சொல்றாங்க பிள்ளைகள் சொல்லுங்கள், உன்னுடைய பதிவுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ அமைதியாக போய்வான்னு அந்த ஆத்மாவை வழியனுப்புறதுதான் 15வது நாள் காரியத்தை செய்யறது. அதனால நாம வந்து சொத்து சேர்க்கிறோமா, என்னென்ன சேர்த்து வைக்கிறோம், வீடு கட்டி வைக்கிறோமா பிள்ளைக்கு, இதெல்லாம் கணக்கு இல்லை. நாம் நல்ல பதிவை, நல்ல புண்ணியத்தை விட்டு செல்கிறோமா, ஏன்னா மாதா பிதா செய்வது மக்கள் தலையிலன்றது சும்மா இல்லை.
அது உண்மையானதுதான். நாம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவு நாம் அனுபவிக்காவிட்டால் நம் பிள்ளைகள் நம் வாரிசுகள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். நான் என் மனசறிஞ்சு நான் எதுவுமே செய்யலையே, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிறக்கும் போதே சஞ்சீத கர்மாவை ஏற்றுக்கொண்டுதானே நாம பிறக்கிறோம். அதனால நாம வந்து எப்பவுமே செயலுக்கு தகுந்த விளைவு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி மகரிஷி தத்துவராயன் மேதாத்ரி மகரிஷி அவர்கள் எப்படியெல்லாம் நன்றி உணர்ச்சியை காட்டியிருக்காரு பாருங்க. பிரபஞ்சத்தை நிறைவாக அமைத்த இறைநிலைக்கு நன்றி சொல்றார். ஓரறிவு தாவரம், மனித இனத்தை உருவாக்கும் பெண்கள், சமுதாயத்தை உயரச் செய்யும் பாட்டாளி மக்களுக்கு நன்றி கொள்கிறார் சொல்றார். இந்த நன்றி சொல்லலைன்னா அதுவே ஒரு பாவம் தான் நமக்கு. இத்தனை பேருக்கும் அவர் தினசரி நன்றி சொல்லுவார். எத்தனை நாள் நாம நாம எழுந்திருக்கும் போதே நமக்கு இப்படி ஒரு அருமையான உடலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்றோமா? இறைவன் கிட்ட போய் எனக்கு இது நீ நடத்தி கொடு, உனக்கு நான் வந்து இன்னொரு தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு அபிஷேகம் வேண்டும், வியாபாரம் பேசுகிறோம் இறைவனிடம் இல்லையா? அந்த மாதிரி நாம இறைநிலைக்கு நன்றி சொல்லணும். என்னை இந்த அளவு இப்படி ஒரு அருமையான உடலை கொடுத்ததற்கு, எனக்கு இப்படி ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்ததற்கு, எனக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்கு தினந்தோறும் நாம் நன்றி சொல்ல வேண்டியது இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இறைவனிடமிருந்துதான் வருகிறது. அதனால நாம செய்யக்கூடிய மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்றாங்களே, நாம செய்யக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிதான் அந்த இறைநிலைக்கு செய்யக்கூடிய உதவி. நாம இறைநிலைக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். அப்பதான் இறைநிலைக்கு நாம தொண்டு செய்யறதாகவே அர்த்தம். நாம மக்களுக்கு தொண்டு செய்தால் இறைநிலைக்கு தொண்டு செய்கிறோம். இறைநிலை நம்மளை இந்த நிலைமையில ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் நம்மளை வைத்திருப்பதற்கு நாம இறைநிலைக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு அரசன், ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக கடவுளிடம் வேண்டிக்கொள்வான், நான் வந்து இந்த நிறைவேற்றி கொடுத்தால் நான் 1000 வாழைப்பழத்தார் கொண்டு வந்து உன் சன்னதியில வைக்கிறேன் அப்படின்னு. இவனுக்கு அந்த காரியம் வெற்றிகரமாக முடிகிறது. 1000 வாழைப்பழத்தார் கொடுத்து தன்னுடைய உதவியாளன் கிட்ட அனுப்புறான், கோயில கொண்டு போய் வச்சுட்டு வானு. அவன் போய் கொண்டு போய் வச்சுட்டு வந்து சொல்லிடுவான், நான் வச்சுட்டேன் அப்படின்னு. இரவு கனவுல கடவுள் வந்து நீ கொடுத்த 3 வாழைப்பழங்கள் வந்து சேர்ந்தது நன்றின்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு ஒரே ஷாக்கு, நான் 1000 பழம் அனுப்பிச்சேன், எப்படி 3 பழம்னு சொல்றாரு? இவன் ஏதோ எங்கேயோ வித்துட்டு இவன் 3 பழத்தை கொண்டு வச்சுட்டான் போல இருக்குன்னு மறுநாள் அவனை கூப்பிட்டு கண்டிச்சு கேட்கிறாரு, என்ன பண்ணுன்னா உண்மையை சொல்லுன்னு. அப்ப அவன் ஒத்துக்கிறான். என்ன சொல்றான்னா, நான் வந்து எதுவும் பண்ணல, போற வழியில ஒரு அம்மாவும் குழந்தையும் நின்று பசியோட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு 3 பழத்தை பிச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் நான் வச்சுட்டேன். அப்ப அந்த 3 பழங்கள் தான் அந்த இறைநிலைக்கு போய் சேர்ந்ததுங்கிறத அந்த பணக்காரன் அப்பதான் தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் எல்லாமே அந்த ஒருவரை துன்புறுத்தினாலும் அதை இறைநிலையைத்தான் போய் சேர்கிறது. யாரு, ஏனென்றால் இறைநிலை அத்தனை பேரிடமும், எவன் ஒருவன் அனைத்து உயிர்களிலும் என்னை காண்கிறானோ அவன் அருகிலேயே நான் இருக்கிறேன் என்கிறார் கடவுள். எல்லோ உயிர்களிலும் இறைநிலையை காண்பவன் எவனோ அவனிடமே நான் இருக்கிறேன் என்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அத்தனை உயிர்களும் அதுதான் இறைநிலை தத்துவத்தை மகரிஷி எவ்வளவு அழகா கொடுத்துட்டாரு. எப்படி மனிதனாக வருதுன்னு மகரிஷிக்கே ஒரு அனுபவம். மகரிஷி வந்து ஒரு கல்லூரியில வந்து சொற்பொழிவுக்கு போகணும். கல்லூரியில பிள்ளைகள் எல்லாம் கூடி விட்டார்கள். மகரிஷி வரப்போறாரு. பசங்க காலேஜ் பிள்ளைகள்ல ஒரே சத்தம் கூச்சல் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கவலையா இருக்கு, ஐயோ மகரிஷி வரப்போறாரு, இந்த பிள்ளைங்க இப்படி சத்தம் போடுறாங்களே. அவர் பேச வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பாலுணர்வும் ஆன்மீகமும், ஒரு டெலிகேட்டான சப்ஜெக்ட். அதை பேசணும் மகரிஷி, என்ன பண்ணுவாருன்னு தெரியலேன்னு பயப்படுறாங்க. மகரிஷி வந்துட்டாரு, மேடையில ஏறாரு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே பாக்குறாரு. அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ளே அவர் பார்த்தது கப்சிட்னு எல்லாம் அடங்கிடுச்சு. ஒரே நிசப்தம். அவர் நல்லா 1 மணி நேரம் சொற்பொழிவு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டார். எப்படி நீங்க இப்படி கட்டுப்படுத்துங்க, நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், பிள்ளைகள்லாம் எப்படி கலாட்டா பண்ணுவாங்களோன்னு, எப்படி அப்படி கட்டுப்பட்டாங்க அப்படின்னு கேட்டோம். ஒண்ணுமே இல்ல, நான் ஏறி நின்று அவங்க கூட எல்லாரையும் பார்க்கும்போதே அத்தனை பேருக்குள்ள என்னை நான் பார்த்தேங்கிறார். அதனாலதான் எல்லாரும் அவருடைய பார்வைக்கே கட்டுப்பட்டுட்டாங்க. அந்த மாதிரி அனைத்து உயிர்களிலும் எவன் என்னை பார்க்கிறானோ அவனிடமே நான் இருக்கிறேன்கிறார். அந்த மாதிரி
அந்த மாதிரி செயலுக்கும் விளைவாக வருவது இறைநிலைதாங்கிறத உணர வேண்டும். அனைத்து உயிர்களிலும் இருப்பதும் இறைநிலைதாங்கிறத நாம உணரணும். கர்மயோகத்துல இன்னொரு இது அறநெறி. அறநெறிங்கிறதே ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் தானே அறநெறிங்கிறது. ஒழுக்கம்னா நமக்கே நாம தான் தினம் இரண்டு ஒழுக்க பண்பாடு சொல்றோம். விலங்கினத்திலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதே இந்த ஒழுக்கம் தான். விலங்கினத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் என்னன்னா இந்த ஒழுக்கத்தினால்தான் பகுத்தறிவு இருந்தாலும் ஒழுக்கத்தினால்தான் நாம விலங்கினத்திலிருந்து வேறுபடுவோம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ இருக்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் மூலம் துன்பம் தராத ஒரு வாழ்க்கை தான் ஒழுக்க வாழ்க்கை. துன்பம் விளையாத அளவு முறையோடு ஆற்றும் செயல் நெறிய ஒழுக்கம் அதுதான் ஒழுக்கம்ங்கிறதே அதுதான். அதே மாதிரி கடமை. கடமைங்கிறது கடன் பிளஸ் மை. கடமை கடமையை செய்யலைன்னா நம்ம பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்தோம்னே அர்த்தம் இல்லை. நாம வந்து பிறக்கும் பொழுது 3 கிலோல பிறக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? 70 கிலோ இருக்குமா? நாமளே வளர்ந்துட்டோமா? யாருடைய உதவியும் இல்லாமல் நாமளே வளர்ந்துட்டோமா? எத்தனை பேருடைய உதவியோடு நாம் வளர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேருடைய உதவியை உழைப்பை வாங்கி கொண்டு வளர்ந்திருக்கிறோம்? மகரிஷி சொல்ற ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டேன்னு. ஒரு பிடி உணவை கையில சாதத்தை எடுத்த உடனே அதை விளைவித்த விவசாயி, மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தவங்க, விலைக்கு வாங்கிட்டு வந்தவங்க, வீட்டிலே நமக்காக சமைத்து கொடுத்த அம்மா, இத்தனை பேருடைய உழைப்பும் அந்த ஒரு பிடி உணவிலே இருக்கு. எப்பவுமே நாம பார்த்தோம்னா சமுதாயத்திற்கு நாம் பட்ட கடனை தீர்ப்பதுதான் கடன். நாம வந்து சமுதாயத்திற்கு நாம் பட்டிருக்கிறோம் கடன், அந்த கடனை திருப்பி செலுத்துதல் தான் கடமை. அதுதான் கடன் பிளஸ் மை. அப்ப அந்த கடமையை செய்யலைன்னா நாமளும் கடன் பட்டவர்கள், கடன்காரர்கள் தான். அந்த கடமையை நாம செய்யலைன்னா அந்த கடன்கிறது எவ்வளவு பெரிய துன்பங்கிறத ராமாயணத்துல கம்பராமாயணத்துல கம்பர் எப்படி சொல்றாருன்னா, பிடங்கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும், படங்கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும், திடங்கொண்ட ராமவானம் செருக்களை சுற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த கடன் கொண்டவர்களுடைய மனதை எதெல்லாம் ஒப்பிடுகிறார்? விடங்கொண்ட தூண்டில மாட்டின மீன் எப்படி துடிக்கும், அனல்ல போட்டிருக்கிற மெழுகு எப்படி உருகும், படமெடுத்தாடும் பாம்பின் வாயில் கிடைத்த தேரை எப்படி துடிக்கும், அதுபோல் கடன் கொண்டவர்கள் நெஞ்சம் கலங்குது. அது மாதிரி ராமபாணத்தை பார்த்து இலங்கை வேந்தன் கலங்கினான்னு சொல்றாரு. இப்ப கடன் கொண்டவர்கள் கடன் பட்டவர்கள் நெஞ்சம் கலங்கல, கடன் கொண்டவர்கள் நெஞ்சம்னா ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன்னாரு. உனக்கும் நல்லதா இருக்கணும், மற்றவர்களுக்கும் அது நன்மையா இருக்கணும், அது செய்யறதுதான் உன்னுடைய நித்திய கடமைன்னு சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொருவருக்கும் 5 வகை கடமைகள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த 5 வகை கடமைகளை வரையறுத்து கொடுத்திருக்காரு. மகிழ்ச்சி சொல்லாத வார்த்தைகளே இல்லை. அவர் வந்து மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் வாழ்க்கை தத்துவத்திலிருந்து அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம எந்த அளவு நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வனே ஆக்கி கொள்ள வேண்டுமோ அத்தனை வழிகளையும் அவர் காட்டிட்டாரு. அவர் எவ்வளவு துன்பப்பட்டு வேணாலும் அவர் அத்தனை கல்லு முள்ளு நிறைந்த பாதையில நமக்கு ஒரு மலர்பாதையை போட்டு கொடுத்துட்டா நாம ஈஸியா நடக்கிற மாதிரி. அந்த மாதிரி கடனை திருப்புதல்ங்கிறத அறிவு நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் பட்ட கடனை அறிவாற்றல் உடலாற்றல் மூலம் அர்ப்பணிப்போடு திருப்ப வேண்டும். நம்மளுடைய கடனை நாம அர்ப்பணிப்போடு டெடிக்கேஷனோட செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா. அந்த டெடிக்கேஷன் இருந்தால்தான் எந்த ஒரு விஷயத்திலுமே டெடிக்கேஷன் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கும். ஏனோ தானோ செஞ்சோம்னா அது வந்து கடமைக்கு, சும்மா கடமைக்குன்னு சொல்லக்கூடாது, கடமைதான் முக்கியமானது. அதனால கடமைங்கிறது எவ்வளவு சிறப்பாக நம்மால எந்த இடத்துல வேண்டுமானாலும், ஒரு அலுவலகத்திலேயா இருக்கட்டும் வீட்டிலேயா இருக்கட்டும், சாதாரணமாகவே நினைச்சு பாருங்க, இன்றைய வேலைகளை நான் முடித்து விட்டேன், செவ்வனையே முடித்து விட்டேன், கடமையை முடிச்சிட்டேன் அப்படின்னு வர இல்லத்தரசிகள் கூட என்ன சொல்லுவாங்க, நான் சமையல்லாம் முடிச்சு வீட்டு வேலை முடிஞ்சது நிம்மதியா உட்காந்துருக்கேன் அப்படிதானே சொல்றாங்க. உங்களை எப்படி இருக்கீங்கன்னு என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், பசங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப நான் நிம்மதியா என் கடமையெல்லாம் நிறைவேற்றி நிம்மதியா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? கடமைகளை சரிவர செய்தால் நமக்கு மகிழ்வும் நிம்மதியும் தன்னால வரும். அதைதான் நாம உணர்ந்துருக்கோம். அடுத்தது ஈகை.
பிறர் படும் துன்பத்தை கண்டு இறங்குதல், அதை போக்குதல், இது மனித இயல்புதான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த குணம் இருக்கு. நாம ரோட்ல நடந்து போறோம், முன்னாடி ஒருத்தர் தடிக்கு விட போறோம்னா ஓடி போய் இப்படி பிடிக்கிறோம், ஏன் பிடிக்கிறோம்? அவங்களுக்கு உதவி செய்யணும் தானே, நம்மளே மீறி அனிச்சை செயலாக போய் பிடிக்கிறோம். அந்த மாதிரி அந்த ஈகை குணம் வந்து எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதுதான் எப்படி, மனிதனுக்குள்ளே எல்லா குணமும் இருக்கு, மிருக குணமும் இருக்கு, மனித குணமும் இருக்கு. எதை மேலே கொண்டு வரும், இறை குணமும் இருக்கு, எதை மேலே கொண்டு வரணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால அந்த ஒரு ஈகைங்கிறது மற்றவர்கள் துன்பத்தை துடைக்கும் வகையில் இருக்க வேண்டும். நீ பெரிய தர்மம் எதுவும் பண்ண வேண்டாம், தர்மம் பண்ணணும் ஈகையா அது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கோர் கையுறை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்சொல் ஒன்றுதான். திருமுறை அந்த எல்லோருக்கும் உகந்ததாக, நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் கூட அதுவும் ஒரு ஈகை தான். எதுவா இருந்தாலும் அதுல அளவுல பெருசு சிறுசு எல்லாம் கிடையாது, பெரியதா சின்னதான் கிடையாது. நமக்கு எது ஈகைங்கிறது, ஒரு மன்னன் வந்து நிறைய தர்மம் செய்கிறான், கடவுள்கிட்ட யாரு இந்த உலகத்திலேயே யாரு அதிக தர்மம் செய்யறதுன்னு கேக்குற போது அவர் அந்த குடிசையில இருக்கிற ஒரு ஏழை விவசாயிய காட்டுறாரு, இவர் தான் உலகத்திலே தர்மம் செய்கிறவர்னு. அப்ப மன்னன் சொல்றான், ஐயோ நான் வந்து எவ்வளவோ தர்ம காரியங்கள் செய்யறேன், என்னை விட்டுட்டு அவனை காட்டுறீங்களேன்னு. அப்ப கடவுள் சொல்றாரு, நீ நிறைய சொத்து நிறைய செல்வம் வச்சிருக்க, அதுல ஒரு பகுதியை நீ தர்மத்துக்கு கொடுக்குற, அவங்க கிட்ட இருந்தது அந்த ஒரே ஒரு ரூபாய் அதையும் அவன் தர்மம் பண்ணிட்டான், அவனுடைய சொத்து முழுவதையும் அவன் தர்மம் பண்ணிட்டான். அந்த மாதிரி ஈகைன்னு வரும்பொழுது இது எது பெருசு எது சின்னதுலாம் கிடையாது, நீ எது ஆத்மாத்மா மனதோட செய்யறது, நான் ஐயோ இவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஈகை என்பது உடலால் செய்யலாம், அறிவால் செய்யலாம், உழைப்பால் செய்யலாம், உன்னால் எந்த விதத்தில் முடியுமோ தகுதியானவர்களுக்கு நீ செய்யக்கூடிய ஈகை தான் பலனளிக்கும். அதனால சொல்றேன், அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுதல், ஆலயம் பதினாயிரம் எழுப்புதல், இன்னொரு அன்ன புண்ணியம் செய்தல், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்மா. நீ ஒரு ஏழைக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் கூட அது ஒரு பெரிய அறிவு தானம். தானத்தில் அறிவு தானம், பொருள் தானம், உழைப்பு தானம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். சாதாரணமா சொல்லுவாங்க, உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பர்சன்டே நீ ஈகையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாத்துல இருக்கு, அவங்க அதுதான் செய்வாங்க. அந்த மாதிரி நீ உன்னுடைய உழைப்பிலோ செல்வத்திலோ ஏதோ ஒன்று ஈகையாக மற்றவர்களுக்காக அந்த கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஒரு ஈகை தான் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதுதான் அந்த பாடல்ல சொன்னாங்க இல்லையா, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அந்த மாதிரி அந்த ஈகை குணங்கிறது பிறருக்காக பிறர் நலம் வேண்டி செய்யும் பொழுதுதான் அது சிறப்பாகிறது. அதே மாதிரி இந்த கடமை செய்கிற கடமைங்கிறது, இந்த கர்மயோகத்துல கடமைங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கடமை செய்கிறவர்கள் எப்படி செய்யணும், மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார், உடம்பு வருத்தத்தை பார்க்க மாட்டாங்க, பசியை கவனிக்க மாட்டாங்க, தூக்கத்தை திறந்து விடுவார்கள், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், யார் எந்த இடங்களில் பண்ணினாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க, திருப்பி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார். நீங்க என்ன ஒரு சிறப்பு கொடுத்தாலும் புகழ்ந்தாலும் சரி, அதே அவமதித்தாலும் சரி, அதையும் பொருட்படுத்த மாட்டார்கள், கர்மமே கண்ணாயினார். உன்னுடைய அந்த ஒரு வேலையிலேயே கண்ணாக கருத்தாக கடமையிலேயே கண்ணாக இருப்பவர்கள் இந்த ஒரு சிறப்பு தன்மையோடு தான் இருப்பார்கள். அந்த மாதிரி நாம வந்து அந்த கடமையை ஒழுங்காக முறையாக சிறப்பாக செய்யறதுலதான் நம்மளுக்கும் பெருமை இருக்கு. அதே மாதிரி மகரிஷி வந்து அந்த மாக்கம் கடமைக்கு எத்தனையோ கொடுத்துட்டாரு, அதுல சில ஒன்று ரெண்டை தான் நான் சொல்றேன். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்துன்னு எழுதியிருக்காருங்களா, கடமையை உணர்ந்திடு காலத்தில் செய்திடு, காலத்தில் செய்திடு, அதுதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெருதினார் வள்ளுவர். அந்த மாதிரி கடமையை உணர்ந்திடு, நீ உன் கடமை என்னங்கிறத உணர்ந்து கொள், காலத்தில் செய்திடு, அதை காலம் கடத்தாமல் செய்ய வேண்டும். உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாகும், உனக்கு உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாகும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம கடமையை சரிவர செய்து பார்த்தால் தெரியும் நம்மளுடைய ஆத்ம திருப்தி எந்த அளவு இருக்கிறது என்று, நாம எப்படி உணர்றோங்கிறது அன்னைக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ளணும், அது வந்து உணரத்தான் முடியும் மொழியே அதுக்கு காட்ட முடியாது. உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதி, உடல் நலம் அறிவின் உயர்வு இதுதான் பெருநிதி. நமக்கு நம்மளுடைய உடல் நலமா இருக்கணும், அறிவு
உயர்வா இருக்கணும், அதுதான் பெரிய நிதி, பெரிய செல்வம். கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வு. நம்மளுடைய கடமை ஆற்றும் சிறப்பு தான் நம்ம வாழ்க்கையில களங்கம்ங்கிறது இல்லாம இருக்கிறது. கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார். கடவுளை உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளை தான் நாடுவார்கள். கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார். கடவுளை உணர்ந்தவர்கள் கடவுளையே நாடுவார்கள். கடவுளை அறிந்து கொண்டவர்கள் கடமையில் வாழ்வார்கள். அவருடைய கடமையை செய்ய செய்ய இறைவன் அவருடைய செயலிலே அவர்களுடனே இருக்கிறான் என்பதுதான பொருள். அவர்களுக்குள்ளே அந்த இறைநிலை இருக்கிறான் என்கிறதுதான் பொருள். அதனால அந்த கடவுளை அறிந்தவர்கள் கடமையில் வாழ்வார். அதனால இந்த கர்மயோகம் வந்து இறை வழிபாடும் அறநெறியும் ஒன்றிணைந்த வாழ்க்கை பண்பாடுங்கிறார் விவேகானந்தர். விவேகானந்தருடைய மொழி இது. விவேகானந்த கர்மயோகமே ஒரு புக்கே இருக்கு. விவேகானந்தர் எழுந்த புக்கு கர்மயோகம் இருக்கு. கர்மயோகம் வந்து இறை வழிபாடும் அறநெறியும் ஒன்றிணைந்த வாழ்க்கை பண்பாடு. கர்மயோகமே உலக பொது சமயமாக இருக்க முடியும். அதுதான் மகரிஷி அப்பயே கொடுத்தாரு. கர்மயோகம் தான் உலக பொது சமயமாக இருக்க முடியும். அந்த கர்மயோகத்துக்கு மகரிஷி ஒரு 10 நெறிகள் கொடுத்திருக்கிறாரு. அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் ஆகிய ஐவரையும் மதித்து வாழ்தல். யார் யார மதிக்கணும் பாத்தீங்களா? அன்னை, தந்தை, பெற்றோரை மதிக்க வேண்டும், குருவை மதிக்க வேண்டும். பெற்றவர்களுக்கு அடுத்தபடியாக பெற்றவர்கள் போல் நம்முடைய உயர்வில் இன்பம் காண்பவர்கள் குரு தான். அந்த குரு இவர்களை மதிக்க வேண்டும். தெய்வம் ஆகிய ஐவரையும் மதிக்க வேண்டும். இறைநிலை ஒவ்வொருவருள்ளும் அவரது அறிவின் உட்பொருளாக உள்ளது என உணர்ந்தார். எல்லார்கிட்டையும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரிதான் மற்றவர்கள்கிட்டையும் அறிவின் உட்பொருளாக இருப்பது இறைநிலை தான்ங்கிறத உணர வேண்டும். அதுதான் தன்னை நேசிக்கத்தான் பிறரை நேசிப்பான். எவன் ஒருவன் எல்லோரிலும் என்னை காண்கிறானோ அவனிடமே நான் இருக்கிறேன்கிறார் இல்லையா கிருஷ்ணர். அந்த மாதிரி எண்ணம், சொல், செயல் இவற்றால் துன்பம் செய்யாது விழிப்போடு இருத்தல். அதுதான் விழிப்பு நிலையம் இருக்கணும். அதே மாதிரி ஒழுக்கமும் இருக்கணும். உணவு, உழைப்பு, ஓய்வு, உடல் உறவு, எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவு முறை, ஐந்தில் அளவு முறை நமக்கு மகரிஷி நல்லா கொடுத்துருக்கிறார். ஒழுக்கம், கடமை ஆகிய ஈகை ஆகிய மூன்று நினைந்த அறநெறி வாழ்க்கை. அறநெறி வாழ்க்கை தான் ஒழுக்கம், கடமை, ஈகை. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகள், அதுதான் மகரிஷி கொடுத்த ஐவகை கடமைகள். சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெறவும் உலக அமைதி பெறவும் தொண்டு செய்தல், அதுதான் நம்ம உலகத்துக்கும் கடமை செய்கிறோங்கிறோம். அதே மாதிரி சமுதாயத்துல ஆன்மீக அறிவு பெறவும் நாம இந்த மனவளக்கலையில இந்த ஸ்பீச், இப்ப ஐயா இந்த இணைப்புல இணைந்து நாம எல்லாரும் இந்த சிந்தனை எல்லாம் கேட்டு பேசுறோமே, இதெல்லாமே ஒரு தொண்டு தானே. இந்த இதுவும் நாம் செய்யக்கூடிய ஒரு தொண்டு, மகரிஷிக்கு செய்யக்கூடிய தொண்டு. பெண் குலத்தை நன்றி உணர்வுடன் மதித்தல். நன்றி உணர்வோடு மதிக்கணும். பெண்ணின் பெருமையை மகரிஷியை விட சிறப்பா யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவு அவர் பெண்களை மதித்து அவருடைய உயர்வை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். வருமானத்தில் 1% பிறருக்கு நலத்துக்காக செலவிட்டது, அதுதான் ஈகை குணத்துல வர்றது. ஆன்மா தூய்மை பெற அகத்தவம் செய்தல். நம்மளுடைய ஆன்மாவை தூய்மை செய்ய நம்மளுடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ள அகத்தவம், அகத்தாய்வு நம்ம சொல்றோம் இல்லையா. அகத்தவம், அகத்தாய்வும் செஞ்சாதான் நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள அது நல்ல முறையில் வழிவகுக்கும். கருமையத்தை தூய்மை செய்யறதுங்கிறது ரொம்பவே அவசியம். நம்மளுடைய கர்மாக்களை நீத்து விட்டு விட்டு நாம் வந்து தூய்மையானவர்களாக இறைநிலையை சேர வேண்டும். அந்த ஒரு குறிக்கோளோட நாம நம்மளுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால எப்பவுமே நாம கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்கும் தயங்காமலே. நாங்கள் கடமையை நீ சரிவர செய்ய செய்ய உனக்குள்ள உரிமை உன்னை தேடி வரும். அதனால என்ன நமக்கு வரணும், முக்கியமான கொள்கையா இருக்கணும், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலே பேச்சு இருக்கும், கடமை அது கடமை கடமை என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய மகரிஷிக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி சுவாமிஜி. ஐயா கோதண்டராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு. இத்தனை நேரம் இந்த சிந்தனையை பொறுமையாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பானது ஒரு சிந்தனை விளக்கம். இன்று கர்மயோகம் என்ற ஒரு தலைப்பில் மிக விரிவாக எடுத்து கூறி சிறப்பித்த பேராசிரியர் மீனாட்சி சாய் அம்மா அவர்களை அனைத்து அன்பர்களும் உரிய நினைவோடு இருந்து வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சாய் மீனாட்சி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் சாய் மீனாட்சி அம்மா அவர்களின் உடல் நலம்
வாழ்க வளமுடன். பேராசிரியர் சாய் மீனாட்சி அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொன்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.